அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்து ஒன்பர்களே இன்றைய பதிவு எதை பார்த்தினது அப்படின்னு சொன்னாக்க அல் காஃபோடைய நான்காவது பதிவு என்ன அப்படின்னு சொன்னாக்க அல் காஃபில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க சில வித்தியாசமான சில வரலாற்று உதாரணங்களை இறைவன் வந்து சொல்லியிருக்கிறத வந்து நம்ம பார்ப்போம் அல் காஃபில் முதலாவதாக சொல்லப்படக்கூடிய அந்த விசித்திரமான வரலாற்று பதிவு என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த குகைவாசிகள் அதன் பிறகு சொல்லப்படுகிறது அந்த தோட்டக்காரர்கள் அதன் பிறகு வரக்கூடியது மூசா அலுவலாம் அவர்களுடைய அந்த விசித்திரமான விரோதமான பயணம் நான்காவதாக வரக்கூடியது எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா ஜுல்கர்னின் அவர்களுடைய அந்த படையெடுப்பு இறைவனுக்காக செய்யக்கூடிய அந்த ஜிஹாதை பற்றிய அந்த விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூசா அலுவல் சலாம் அவர்களுடைய அந்த விசித்திரமான பயண அனுபவங்கள் அந்த விசித்திரமான பயண அனுபவங்களில் அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது இது மூலயமா இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தான் இந்த இடத்துல வந்து நாம பார்க்க போறோம் முசா அலுவலாம் அவர்களுக்கு நடந்த அந்த சம்பவங்கள் இறை தூதர் முகமது நபி சல்லாஹ் அலிவ் சல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் அன்றைக்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவில் மக்காவில் புறக்கணிக்கப்பட்ட காலகட்டம் முஸ்லிம்கள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அவர்கள் வந்து அங்கே அனாதையாக்கப்பட்டாங்க சொந்த உறவினர்கள் கூட அண்டைய வீட்டுக்காரர் கூட வெறுக்கப்பட்டாங்க அப்படியே இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த சூரா காஃபுடைய அந்த இறுதி நாளுக்கான வழிகாட்டல் அது இப்படித்தான் வருது அது முஸ்லீம்கள் எது செய்தாலுமே அது குற்றமாகவே பார்க்கப்பட்டது அவங்க நின்னா குத்தம் உக்காந்தா குத்தம் கொட்டாவிட்டா குத்தம் இருமுனாலும் குற்றம் அவங்க வந்து மற்றவங்க கிட்ட பேசினாலும் குற்றம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து முடக்கப்பட்டாங்க அவர்களுடைய வீடு வாசல்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அல்லது இடிக்கப்பட்டது இதுவும் அப்படியே கேள்விப்படுற மாதிரியே இருக்கு இல்லையா இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு மனப்பக்குவத்துக்காக அந்த மக்களை ஒரு முறைப்படுத்துவதற்காக அவர்களுடைய அறிவு முழுக்க முழுக்க இறை சிந்தனையால் நிரப்பப்படுவதற்காக அதிகமான அதீத பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை கொள்வதற்காக அதே சமயம் அவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய இடத்திலிருந்து ஹிஜரத் செய்வதற்காக அருளப்பட்டதுதான் இந்த ஏற்கனவே குகைவாசிகள் பத்தன விஷயங்கள் அன்னைக்கு அருளப்பட்டதற்கு பிறகுதான் மிகப்பெரிய அந்த ஹிஜ்ரத்தே நடந்தது அபிசீனியாவிற்கு முஸ்லிம்கள் பயணமானதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த இளைஞர்களை பற்றிய முன் உதாரணம் அவ்வளவு பெரிய ஒரு அரசு அந்த இளைஞர்களை எதிர்க்குது ஆனால் அந்த இளைஞர்கள் அரசுக்கு பணியாமல் இறைவன் மட்டும்தான் அப்படின்னு இறைவன் மேலே நம்பிக்கை கொண்டு குகையில் சென்று தஞ்சம் அடைந்தார்கள் இறைவனின் துணையோடு அப்போ இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அந்த நேரத்தில் இறைவன் வெளிப்படுத்தப்படும் பொழுது அபிசீனியா என்கிற ஒரு தேசத்தில் சென்று தஞ்சம் கூடிய அந்த மன வலிமையை இறைவன் அந்த முஸ்லீம்களுக்கு கொடுத்தான் இந்த உதாரணத்தின் மூலயமா இதே காலகட்டத்தில் தான் மூசா அலி சலாம் அவர்களுடைய அந்த விசித்திரமான பயணங்கள் இறைவனால் இங்கே சொல்லப்படுது அறுபதாவது வசனத்திலிருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் சொல்லப்படக்கூடிய இந்த வரலாற்று பதிவு மூலயமா இறைவன் அந்த மக்களுக்கு சொல்ல நினைத்தது என்ன இதன் மூலமாக நாம் எடுக்கக்கூடிய பாடம் என்ன இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மூசா அலி சலாம் அவர்களுடைய அந்த காலகட்டம் மூசா சலாம் அவர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் அன்றைய காலகட்டத்தில் அதாவது இறை தூதர் முகமது நபி சல்லுல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எப்படி கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடங்கள் அதற்கு முற்பட்டவராக அவர் இருக்கிறார் இன்றைக்கி நாம் எடுதோன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இப்போ மூசாலு சலாம் அவர்களுக்கு இறைவன் ஒரு கட்டளை இடறான் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இரண்டு நதிகள் சந்தி சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் அதை நோக்கி நீங்கள் போகணும் அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய அடியாரை நீங்கள் சந்திப்பீர்கள் அவர்கிட்ட நீங்கள் வந்து பாடம் படிக்கணும் அப்படின்னு அப்போ மூசாலை சலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தயாராகிட்டாங்க சரி இந்த காலகட்டம் மூசாலை சலம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்க அது அறிஞர்களால் உறுதியிட்டு அறுதியிட்டு கூற முடியாத ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கிறது அவர் வந்துட்டு நவித்துவத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டதா அல்லது நவித்துவம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஒரு உறுதியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படலை ஆனால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா நவீத்துவத்திற்கு முன்பு அந்த ஆரம்ப நிலையில் ஒரு பயிற்சி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஏன்னா இந்த உலகத்தில் எதுக்காக இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது ஒரு கொலை நடக்குது ஒரு பூங்கம்பம் நடக்குது ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது சிலர் ஏமாத்துகிறாங்க சிலர் வந்து அபகரிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் நடக்குது இதை ஏன் இறைவன் பார்த்து கொண்டிருக்கான் இது இந்த மாதிரியான கேள்விகள் மூசாலை அலை சலாம் அவர்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்போ இதில் அவர் பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு பயணம் அவருக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது மூசாலை அலை சலாம் அவர்களை பற்றிய செய்திகளை குரான் பல இடங்களில் சொல்கிறது அந்த செய்திகள் எல்லாம் பைபிள்லேயும் காணப்படுகிறது ஆனால் இந்த செய்தி மட்டும் பைபிளில் கிடையாது இந்த விசித்திரமான அனுபவம் இருக்கு இல்லையா இது வந்துட்டு பைபிளில் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது ஆனால் யூதர்களுடைய தால்முத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது சரி அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம் மூசா அவர்களுடைய அந்த பயணம் எப்படி தொடங்குது அப்படின்னு சொன்னாக்கா உணவுக்காக உணவுப் பொருட்கள் தயார் பண்ணிக்கிறாங்க மீன் இதெல்லாம் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு தன்னுடைய உதவியாளர்கிட்ட வந்து முசா அலுலாம் சொல்கிறாரு இரண்டு நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு போகிறாங்க அவர் என்ன மேலும் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடம் வரைக்கும் நாம் போகணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த இடம் அடைய வரைக்கும் அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி நான் போய்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னாக்கா அது இறை கட்டளையாக இருக்குது அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு இதையும் நம்ம மனசில் வச்சுக்கொள்ளணும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இடத்துல அவங்க ஓய்வெடுக்கிறாங்க அப்படி ஓய்வெடுக்கும்பொழுது அவங்க உணவுக்காக வைத்திருந்த அந்த மீன் அது ஒரு உயிருள்ள மீன் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க அது கடலை நோக்கி சென்று விடுகிறது வித்தியாசமான முறையில் அது கடலை நோக்கி சென்று விடுகிறது ஆனால் இதை அந்த உதவியாளர் பார்க்குறாரு ஆனால் மறந்துடுறாரு முசாலிஸ்லாம் அவங்க கிட்ட சொல்கிறதுக்காக ஏன்னா அந்த இடத்துல மைண்ட் டைவெர்ட் ஆகுது எப்படி டைவெர்ட் ஆகும் முசாலிசலாம் ஏதாவது ஒரு ஆர்வமான விஷயங்களை பற்றி பேசலாம் ஏன்னா இவர் இறை நேசராக இருக்கிறார் இறைவனுக்கு மிகவும் நெருக்கணமானவராக மாறிட்டதுனால இவர் வந்து மற்றவங்களோடவும் பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக இவங்களுக்கு தெரியும் அப்போ இவங்கெல்லாம் எதுவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஆர்வமாக இருக்கும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்குறதுக்கு அப்போ அந்த உதவியாளருடைய கவனம் அதனால இருக்கலாம் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை விட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க முசாலிஸ்லாம் வந்து ஒரு கேட்குறாங்க நம்ம வந்து ரொம்ப கலைப்பா இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஓய்வு எடுக்கலாம் ஆகையினால் இந்த நம்ம இந்த மீனை கொண்டு வாங்க நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ தான் அந்த உதவியாளருக்கு அந்த மீன் தொலைஞ்ச ஞாபகமே வருது அப்போ அந்த உதவியாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா மூசா அவர்களே அந்த மீன் விசித்திரமான முறையில் ஒரு வழி அமுச்சிக்கிட்டு அது கடலில் போய் சேர்ந்துருச்சு என்னன்னாக்க என்னன்னாக்கா சைதானிதா உங்ககிட்ட சொல்கிறதுலேருந்து என்னை தடுத்துட்டான் என்னை மறக்க வச்சுட்டான் அப்படிங்கிறாரு மூசாவளை சொல்லம் கோபப்படாமல் அவர்கிட்ட கேட்குறாரு அப்படியா அப்படின்னா அந்த இடம் தான் நம்ம போகிற இடம் இறைவன் அதை தான் அடையாளமாக சொல்லியிருந்தான் வா அங்கேயே போவோம் அப்படின்னு திரும்பி போனாக்க அங்கே ஒருத்தரை சந்திக்கிறாங்க அந்த சந்திக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா இறைவன் அந்த நபருடைய பேரை சொல்லலை ஆனால் அவர் என்னுடைய அடியார் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லும் பொழுது ஆனால் இவருடைய பெயர் என்னவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஹதீஸ்களில் தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இவருடைய பேர் கிசுர் அலை சலாம் அப்படின்னு வருது ஆதாரபூர்வமான அதிர்ஷ்டில் அப்படி தான் வருது மற்ற அதிசகளை பற்றி இந்த இடத்துல நம்ம பேச வேண்டாம் சரி அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா மூசா அலவிசலாம் தானாகவே போய் இவர்கிட்ட பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னாக்க நான் உங்களோட கூட வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க நான் உங்ககிட்ட ஒரு அனுபவ பாடம் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்போ அந்த கில்ற அலவிசலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எங்கள் கூட வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க தயவு செய்து நீங்கள் எங்கள் கூட வர்றதில் எந்த விதமான புரோஜனமும் இருக்காது அப்படிங்கிறாங்க மூசாலை விசலம் என்ன சொல்கிறாருன்னா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு என்னை சேர்த்துக்கோங்க நான் உங்கள் கூடவே வர்றேன் அப்படிங்கிறாரு சரி வாங்க ஆனால் நீங்கள் பொறுமையாக இல்லைன்னா நான் உங்களை வெளியமைச்சிருவேன் நீங்கள் என் கூட இருக்க வேண்டிய அவசியமில்லை உடனே மூசா அலுவலாம் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா சரி இதுவே நம்மளுடைய ஒப்பந்தமாக இருக்கட்டும் நான் கேள்வி கேட்டால் தயவு என்னை என்ன விட்டுருங்க அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு படகு பயணம் மேற்கொள்கிறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போகிற வழியில் அந்த கப்பலில் இந்த கில்லர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஓட்டையை ஒன்று போடுறாங்க மூசா அலுவலாம் அவர்கள் பதறிட்டாங்க ஓட்டையை ஏன் போடுறீங்க நீங்கள் நம்மளாம் முழுக்கமாக இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று கெல்றேசலாம் கொஞ்சம் கோபமாக கேட்குறாங்க என் கூட வர்றதுக்கு உங்களுக்கு எந்த பொறுமையும் இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா உடனே மூசாலை சலம் திருப்பி சொல்கிறாங்க தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நான் அமைதியாகவே இருக்கேன் இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிருங்க சரி அவங்க அக்கறைக்கு போய் இறங்கியாச்சு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படி போகிற வழியில் எதிரில் ஒரு சிறுவன் அது இளைஞராகவும் இருக்கலாம் அதாவது இந்த பதின் பருவம்னு சொல்கிறோம்ல இல்லை டீனேஜ் அப்படியாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபரை பொழுது இந்த கில்ரலை சலாம் அந்த சிறுவனை கொண்டோடுறார் இதை பார்த்து துடி துடித்து போயிட்டார் மூசா என்ன காரியம் பண்ணியிருக்கிறீங்க ஒரு அப்பாவி சிறுவனியாக நீங்கள் கொல்லுவீங்க அப்படின்னு ஒன்னே மறுபடியும் கோவப்பட்ட கில்ரலை சலாம் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே ஏன் கூட வரீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க சரி இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் தயவு செய்து என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு முசாலிசலாம் இதுக்கப்புறமும் நான் ஏதாவது கேட்டேன்னா தயவு செய்து அப்போ என்னை உங்க கூட வை வச்சுக்க வேண்டாம் தயவு செஞ்சு இப்போ கூட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு கூட்டி கொண்டு போகிறாங்க அப்போ ஒரு ஊர் அந்த ஊருக்குள்ளே நுழையிறாங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர பசி அந்த பசி நேரத்தில் இவங்களுக்கு உணவு இல்லை கையில் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஊரில் அந்த மக்கள்கிட்ட உணவு கேட்குறாங்க யாருமே அவங்களுக்கு உணவு அளிக்க இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க மிகவும் கடுமையான ஒரு ஒரு பசி அந்த உணவு வேலை ஆனால் அந்த மக்கள் இறக்கம் காட்டாமல் நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு அந்த உணவு கிடைக்காத அந்த நிலையில் அந்த பசியோடு இருக்கிற நிலையிலையே அந்த ஊரை சுற்றி வரும் பொழுது ஒரு சுவர் சாய்ந்த நிலையில் இருக்குது அந்த ஊருக்கே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த சுவர் சாய்ந்த நிலையில் பாழடைஞ்சிருக்கு அப்போது கில்லரலை சொல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சுவரை சீரமைச்சு நேர்படுத்துகிறாங்க அதை சீர்படுத்திட்டாங்க அப்போ மூசலை சொல்லம் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு கூலியாக நீங்கள் இப்போ உணவு கேட்கலாமே அப்படின்னு அப்போ கிளரலை சொல்லம் சொல்கிறாங்க இதுதான் உமக்கும் எமக்கும் இடையே பிரிவுக்கான நேரம் இதுக்கு மேலே நீங்கள் என் கூட இருக்க வேண்டாம் எந்த விஷயத்தில் உங்களால் பொறுமையாக இருக்க முடியலையோ அதை பற்றின விஷயத்த இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காரியங்கள் அவர் செஞ்சாரோ அதுக்கான எல்லா பதிலையும் சொல்கிறாரு அந்த படகளை நான் ஓட்டை போட்டேன் அந்த படகை நான் டேமேஜ் பண்ணேன் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த பகுதியில் இருக்கிற அரசன் நல்ல படகுகளை எல்லாமே பறிமுதல் செஞ்சிடுறான் ஆகையினால் நான் அந்த படகை பாழ்படுத்தினேன் எந்த படகளை கொஞ்சம் டேமேஜ் இருக்கோ அந்த அரசன் அதை எடுத்துக்க மாட்டான் அதனால் நான் இதை செஞ்சேன் அதுக்கப்புறம் அந்த சிறுவனை கொன்றது அந்த சிறுவன் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் மிகப்பெரிய வில்லனாக மாறுவான் அப்போ அவன் தாய் தந்தையையும் ரொம்பவும் கொடுமைப்படுத்துவான் இவனும் காஃபிராக மாறி அந்த தாய் தந்தையையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் காஃபிராக மாறி நிர்பந்திப்பான் அதனால் நான் அவனை கொல்ல வேண்டி வந்தது ஏன்னா இறைவன் அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொண்ட ஒரு பிள்ளையை கொடுக்கறக்கான் அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற அந்த சுவர் அந்த பாதுகாப்பான நிலையில் இல்லாத நிலையில் இருந்த அந்த சுவர் நான் வந்து சீர்படுத்தினேன் அதை சரிப்படுத்தி வச்சேன் அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது அந்த புதையல் அங்க இருக்கிற இரண்டு சிறுவர்களுக்கு அனாதை சிறுவர்களுக்கு சென்று சேரணும்னு இறைவன் எழுதி வச்சிருக்கான் ஏன்னா அந்த சிறுவர்களுடைய தந்தை மிகவும் நல்ல மனிதர் அவர் ஒரு மிகப்பெரிய ஹீமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார் இதுக்காக இறைவன் அந்த சிறுவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு இது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த வித்தியாசமான அனுபவம் மூசா சலாம் அவர்களை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இதற்கு பிறகுதான் அவருடைய நபித்துவம் முழுமையாக துவங்குகிறது அப்படின்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருப்பார் ஃப்ரவுனோட முசாலு இஸ்லாம் அவர்கள் மோதராரு உலகத்துடைய மிகப்பெரிய வல்லரசு அந்த பரோவா பேரரசு எகிப்த தலைமையகமாக கொண்ட அந்த பேரரசு வெறுமனே கைத்தடியை மட்டுமே வைத்து கொண்டு இறைவனின் கிருபையால் அவனை எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு இந்த பயணம் அவரை பக்குவப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள் இந்த பயணத்தின் மூலியமாக மூசா அலிசலாம் அவர்களுக்கு இறைவன் சொல்ல நினைத்ததும் மஹமது நபி சல்லா அலி அவர்களுடைய காலகட்டத்தில் அங்கிருந்த அந்த மக்களுக்கும் இறைவன் சொல்ல நினைத்ததும் ஒரே செய்தியாகத்தான் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த உலகத்தில் நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் இறைவனின் விருப்பப்படி நடக்கக்கூடிய விஷயம் அநியாயமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதற்கு இறைவன் ஓரளவாவது ஒரு கடிவாளம் அப்படின்னு ஒன்று போடுறான் அப்படிங்கிறத அந்த படகு பயணம் மேற்கொள்கிற அந்த பயணம் இருக்குது பாருங்கள் அது நமக்கு தெளிவாகவே சொல்லுது அந்த படகு பயணத்தில் அதாவது ஒரு அரசன் இருக்கான் அந்த அரசன் வந்துட்டு பலவந்தமாக எல்லா படகுகளையும் வந்து தன் வசப்படுத்தி கொள்கிறான் அப்படின்னும் பொழுது அது படகாக எடுத்துக்கொண்டாலும் சரி அதிகமான வரி வசூல் செய்து கொண்டாலும் சரி அதிகமாக வரி வசூல் செய்கிறான் வரி கட்ட முடியல அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அந்த படகை வந்து பறிமுதல் செய்து கொள்றான் ஆனால் எப்போ அந்த படகை செய்ய பறிமுதல் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னாக்க அது பழுதாய்ந்த நிலையில இருக்கணும் ஆனா இந்த இடத்துல சரி அப்ப இப்படி இருக்கும் போது அவன் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் சரி அதற்கு பிறகு அந்த சிறுவனை கொன்ற அந்த விஷயம் எப்பொழுதெல்லாம் இந்த உலகம் முழுக்க நிராகரிப்பு அப்படிங்கிற அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிய தொடங்குறதோ அந்த இடத்துல இறைவன் தலையில தட்டி மட்டுப்படுத்துறான் தன்னுடைய அழையார்கள் என்றென்றும் தன்னை வணங்கக்கூடிய விதத்தில் ஒரு சிறு கூட்டமாவது இந்த பூமியில் எங்கேயாவது இருக்கக்கூடிய நிலைக்கு இறைவன் வந்து அதை பார்த்து கொண்டே இருப்பான் தன்னுடைய அந்த தீன் வந்து உலகத்துல ஏதாவது ஒரு மூலையிலேயாவது இருந்து கொண்டிருக்கிற நிலையில சரி அதன் பிறகு அடுத்ததாக வரக்கூடிய அந்த விஷயம் அந்த சுவர் அப்போ ஊருக்கே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த சுவர் அப்படின்னும் பொழுது அதுக்கு அடியில இருக்கிற அந்த புதையலா இருக்கட்டும் அந்த சுவராக இருக்கட்டும் இது மூலயமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு மக்கள் கூட்டம் அதுக்கு இறைவனுடைய பாதுகாப்பு உண்டு அதே சமயம் முன்னோர்களின் அந்த துவா அவர்களின் செயல்பாடு அது அந்த குடும்பத்தாருக்கு ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அவரவர்களுடைய முன்னோர்களுடைய அந்த செயல்கள் அந்த சாலிகான நல்ல அமல்கள் அந்த குடும்பத்திற்கு என்றென்றைக்கும் பலன் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படிங்கிறது இந்த சிறுவர்கள் மூலியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி அப்போ இது எல்லாமே அந்த மக்காவாசிகளுக்கு அன்றைய காலகட்டத்தில் சொல்லப்படும் பொழுது அது அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாக்க உண்மையில் அந்த மக்காவாசிகளுக்கு வந்து ஒரு 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 குமுறல் வந்து இருந்து கொண்டே இருந்தது என்ன குமுறல் அப்படின்னு சொன்னாக்க குறைசிகள் எல்லாம் நல்ல பணம் செல்வா கூட நல்ல பந்தமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நினச்ச நேரத்தில் யாரை வேணாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது அவங்க வந்துட்டு ஒரு சூதாடுறாங்க அவங்க வந்து பெண் பித்தர்களாக இருக்கிறாங்க மது அருந்துறாங்க ஆனால் நாம் இதிலிருந்து எல்லாம் முழுச விலகி இறைவனுக்காக மட்டுமே நம்ம வந்துட்டு பயந்து அனைத்தையும் விட்டு ஒதுங்கி இறைவனுக்காகவே நம்மளை அர்ப்பணிக்கிறோம் ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே அப்படின்னு தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது மூசா அலவிஸ் அவர்கள் மிகவும் உயர்ந்த அடியாராக இறைவனிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலேயே உங்களை விட உயர்ந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த கில்ற சலாம் அவர்கள் மூலியமா இறைவன் காட்டுறான் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அலைவு சலாம் அப்படின்னு நம்ம வரும்பொழுது அவரை வந்துட்டு ஒரு மனிதராக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த மூணு சம்பவங்கள் இருக்கு பாருங்க இந்த படகலை ஓட்ட போடுற ஒரு அந்த சம்பவமாக இருக்கட்டும் அல்லது அந்த சிறுவனை கொல்லக்கூடிய அந்த விஷயமாக இருக்கட்டும் அந்த சுவரை சீர்படுத்தின அந்த விஷயமாக இருக்கட்டும் இந்த மூணு சம்பவங்களையும் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முதல் இரண்டு சம்பவம் இருக்குது பாருங்க இது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இறைவன் கொடுக்காத ஒரு அதிகாரம் இது இறைவன் வந்து இதுக்கு அனுமதியே கொடுக்கல யாருக்கும் அதாவது ஒரு பொது சொத்தை சேதப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கொலை செய்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் எந்த தனி மனிதனுக்கும் இதுக்கான அதிகாரத்தை இறைவன் கொடுக்கவே இல்லை ஆனால் ஒரு பொது விஷயத்துக்காக ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாருங்க அந்த சுவரை சீரமைக்கிறது அது மூலியமா அந்த உயிரை காக்கிறது அப்படின்றது பாருங்க இது யார் வேணாலும் செய்யலாம் அப்போ முதல் ரெண்டு சம்பவங்கள் வந்துட்டு இந்த குரானுடைய சரியத்துக்கே ஒரு மிகப்பெரிய முரணாக இருக்கக்கூடிய விஷயமா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அதிகாரம் கில்ரலை சலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா இவர் மனிதராக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னா ஐயோர் ஒரு வானவராகத்தான் இருக்க வேண்டும் இது உலகத்துடைய பெரும்பாலான மார்க்க அறிஞர்களால் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இவர் நிச்சயமாக வானவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த பார்வையில் பார்த்தாக்கா இது எல்லாமே நியாயமாகப்படும் ஏன்னா இந்த இயற்கை சீற்றமாக இருக்கட்டும் அல்லது மரணமாக இருக்கட்டும் இது எல்லாமே மாணவர்களால செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் கெல்ரலை சலம் செய்கிறாங்க அதாவது அந்த படகுல போடுற அந்த ஓட்டை இருக்கு பாருங்க அது வந்து டேமேஜ் தான் பண்றாங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் தெரிகிற மாதிரியே அந்த ஓட்டையை போட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த படகு வந்துட்டு ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானதில்லை ஏழைகளுக்கு சொந்தமானதா இருக்கிறது அப்போ ஏழைகளுக்கு சொந்தமான அந்த படகு வந்து ஓட்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இத எல்லாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க உடனே வந்துருவாங்க சண்டை போடுவாங்க நிச்சயமா ரத்த கலரி ஆயிருக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்போ அதை மீறி அவங்க ஓட்டை போடும்போது எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் ஏன்னா அந்த பயணத்தின் போதே தான் அது நடக்குது அப்போ என்ன காரணம் அப்படின்னு நம்ம இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது இயற்கையான முறையில் அந்த படகுகள் ஒன்று கொன்று மோதி அல்லது பாறையில் மோதி விபத்து ஏற்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா கில்ரலை சலாம் அவர்கள் ஒரு மாணவர் அதே மாதிரி அந்த சிறுவன் அவங்க கொல்லப்படுற அந்த நேரம் அப்போ ஊர் மக்களுக்கு முன்னாடி இது நடக்குது அப்படின்னு சொன்னாக்க இதை யாரும் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்திருக்க மாட்டார்கள் அதை மீறி அந்த சிறுவன் கொல்லப்படுகிறான் அப்படின்னு சொன்னாக்கா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் அந்த சிறுவன் கொல்லப்படுறான் இதை நல்லா கவனிக்கணும் எதிர்காலத்தில் இவன் வந்து மோசமான ஒருவனாக மாறுவான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சிறுவன் வந்து கொல்லப்படுகிறான் அப்படி கொல்லப்படும் பொழுது இறைவனுக்கு கூட இது இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம் இறைவனால் கூட ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம் இருந்தாலும் இதை அவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அந்த சிறுவனுக்கு அந்த இயற்கையான ஒரு மரணம் தான் வருகிறது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அது அவனுடைய மரண நேரம் அவன் தானாகவே மரணத்துக்குள் உருங்கு செல்கிறான் அதற்கு கிள்ரலைசலம் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் பதின் பருவமோ அல்லது அதுக்கு கீழ்நிலையிலோ கூட இருக்கலாம் ஏன்னா எப்படியும் அப்பாவி சிறுவன் தான் எப்படியும் அவனுக்கு அவன் இறந்து விட்டான் அவன் சொர்க்கத்துக்கு போகிறான் ஒருவேளை அவன் வளர்ந்துருந்து இருந்து அவன் உண்மையிலேயே ஒரு நிராகரிப்பாளனாக வாழ்ந்துருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக அவன் போகக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும் அப்போ கீழ் செல்லாமுடைய செயல் சரியானதாக இருக்கிறது ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு இதுக்கு அனுமதி இல்லை அதை மீறி அவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் மனிதராக இருக்க எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா இந்த எல்லா விஷயத்தையும் மூசாலி சலாம் அவர்கிட்ட கெல்வளை சொலாம் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இது எதையுமே நான் தானாக முன் வந்து செய்யலை உம்முடைய இறைவனின் நாட்டப்படிதான் இது செய்யப்பட்டது புரியுதா உங்களுக்கு இறைவனுடைய கட்டளைப்படி தான் இது நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஒரு வானவராக இருந்து தான் இதை செயல்படுத்தியிருக்கிறார் மனித உரிவில் மரியம் அலைசலாம் அவர்கள் முன்னாடி வானவர்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அவர்கள் நேரில் வந்து நிற்கிறாங்க மனித உருவத்தில் தான் வந்து நின்னாங்க இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் முன்னாடி வந்த வானவர்கள் மனித உரிவில் தான் வந்தார்கள் லூத் அலுவல் அவர்களுக்கு முன்னாடி வந்த வானவர்கள் மனித உருவில்தான் தான் வந்தார்கள் ஜக்காரியா அலேஸ்லாம் அவர்கள் முன்னாடி வந்த வானவர்கள் மனித உருவில்தான் தான் வந்தார்கள் அதே மாதிரி தான் மூசா அலுவலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மனித உருவில்தான் தான் கில்ரலை சலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி பார்த்தோம்னா இந்த விஷயத்தில் எந்த வித விதமான குழப்பங்களும் இருக்காது அப்போ இயற்கையான முறையில் ஒரு விபத்து இயற்கையான முறையில் ஒரு மரணம் அதாவது கொலை இதை இதையெல்லாம் வந்து அந்த மக்காவாசிகளுக்கு சொல்லப்படும் பொழுது ஓ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்குது காரணம் இருக்குது இது இறைவனால் நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு கொள்கிறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுக்கு அந்த மக்கா மண்ணில் அவ்வளவு துன்புறுத்தல் நடக்கும் பொழுதும் அவர்களுடைய மனம் மேலும் பக்குவப்படுகிறது எல்லாரும் பணக்காரர்களாக இருக்கிற சூழ்நிலையில அதிகாரத்துல இருக்கிற சூழ்நிலையில நாம இறை அடியார்களா அதுவும் இறை தூதர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம வந்து அடி வாங்கி கொண்டிருக்கிறோம் இது அறிவுக்கு பொருத்தமானதாவே இல்ல முரணானதா இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த சூறா அவர்களை பக்குவப்படுத்துகிறது இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க இந்த காப்சூரா இறுதி நாளுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப எங்க வந்து இது நிக்கிது அப்படின்னு சொன்னாக்க மக்காவில் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்களோ அந்த அளவிற்கு அல்லது அதைவிட கூடுதலான துன்புறுத்தலுக்கு இன்றைக்கி இந்த உலக சம் முழுவதும் முஸ்லீம் சமுதாயம் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது மிக கடுமையான துன்புறுத்தல் ஒரு ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் அப்படின்னு இறங்குனா தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து மேலே பாயுது ஜாமீன் கிடையாது கோர்ட்டாக பார்த்து ஜாமீன் கொடுத்தாதான் உண்டு மற்றபடி ஒரு வேற எந்த விதத்துலேயும் ஜாமீன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சுழல்லா மேலே அவதூறு சொன்னாங்க அதனால் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்குது இந்திய சட்டப்படி அந்த அவதூறு சொன்னவங்களை கைது பண்ணுறது தான் சரியான ஒரு நடவடிக்கை அது என் அப்போ தான் அந்த போராட்டங்கள்லாம் வந்து தடுக்கப்படும் வன்முறைகள் நிகழாது ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க அவதூறு பேசியவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அற போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்களின் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது அப்போ இது மூலயமா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஜாமீனில் வெளிவர முடியாத சூழல் இவர்கள் மேலே உண்டாயிருக்கு இது போக போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரின் வீடுகளும் அடையாளமிடப்பட்டு புல்டோசர் வச்சு இடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த நிலையை பார்க்க போனாக்கா மக்காவாசிகள் அளவுக்கு அல்லது அதைவிட கூடுதலான ஒரு இக்கட்டான நெருக்கடிக்கு இந்த சமுதாயம் தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு மனப்பக்குவம் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த காஃப் காப்சூரா ரொம்ப ரொம்ப வழிகாட்டுதல் அந்த மனப்பக்குவம் அது நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளை நிதானப்படுத்தும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக அது மாற்றும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு நாம் தயாராகணும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அது நமக்கு கொடுக்கும் ஒரு அரசன் நல்லா இருக்கக்கூடிய படகுகளை பூரா பறிமுதல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஏழைகளுக்கு சொந்தமான படகு அவன் ஏன் எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதிகப்படியான வரியை வந்து அவன் விதிச்சிருக்கான் அப்போ அந்த வரி கட்ட முடியலன்னு சொன்னாக்கா அந்த படகு வந்து அவன் பறிமுதல் பண்ணுறான் அப்போ அந்த படகு வந்துட்டு நல்லா இருக்கிற நிலையில தான் யாருமே பறிமுதல் பண்ணுவாங்க அந்த படகே பாழடைஞ்சு போயிருக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க பறிமுதல் பண்ண மாட்டாங்க இன்றைக்கும் இது நடைமுறையில இந்த சட்டங்கள்லாம் இருக்கு பேங்க்ல வந்து நீங்க லோன் வாங்குறீங்க அந்த லோன் கட்டலை அப்படின்னு சொன்னாக்க நீங்க எதுக்காக லோன் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்கியிருக்கிறீங்க ஒரு கார் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து திருப்பி எடுத்துருவாங்க ஆனா இந்த கார் டேமேஜ் ஆயிருக்கு இல்லை நீங்கள் பேங்க்ல லோன் வாங்கி ஒரு யானையை வாங்கியிருக்கிறீங்க ஒரு குதிரையை வாங்கியிருக்கிறீங்கன்னா அது பேங்க் வந்து திருப்பி எடுக்காது ஏன்னா அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க செலவு செய்யணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க திருப்பி எடுக்க மாட்டாங்க அப்போ இப்போவும் நடைமுறையில இருக்குது இல்லை இப்போ அதே தான் அன்னிக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஒரு அந்த அதிகமான வரி விதிக்கப்படும் பொழுது அந்த ஏழைகளால் கட்ட முடியலன்னு சொன்னால் அந்த படகுகள் பறிமுதல் செய்யப்படுது அப்போ அந்த இடத்துல வானவர்கள் மூலியமாக இந்த ஏழைகளை இறைவன் பாதுகாக்கிறதுக்காக அந்த படகு ஒரு லேசான ஒரு 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 விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அது கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விடப்படுது இப்போ இது மூலயமா அந்த அரசன் தன் கையில் அந்த படகை எடுத்து இவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாசம் பண்ணுறதை இறைவன் தடுக்கிறான் அதே மாதிரி அந்த சிறுவன் கொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாங்க எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் இந்த உலகத்தில் தீன் இறைவனுடைய அந்த தீன் இஸ்லாம் அது மட்டுமே இறைவன் மேலோங்க வைக்க போகிறான் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் நிராகரிப்பாளர்களான பிள்ளைகள் இனி வரமாட்டார்கள் இனி வரக்கூடிய சமுதாயம் நம்பிக்கை கொண்ட சமுதாயமாக மாறும் எவ்வளோ அடி வாங்குறோமோ மக்கள் யோசிக்கிறாங்கல்ல நாம் இஸ்லாத்தில் இருக்கோம் இறைவன தொடரும் ரசுல்லாவோ உயிருக்குயிராக நேசிக்கிறோம் இருந்தும் உலகம் முழுவதும் புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு தவறு நம்மகிட்ட இருக்குதுன்னு இப்போ ஓரளவுக்காவது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல அப்போ இவர்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக வளருவார்கள் எதிர்காலத்தில் நம்பிக்கை கொண்ட மிகச்சிறந்த நல்லடியார்களாக இவர்கள் வாழப்போகிறார்கள் அப்போ இனி வரக்கூடிய பிள்ளைகள் தீனை முழுமையாக அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் பிள்ளைகள் வளருவார்கள் இந்த பிள்ளைகள் மூலியமாக இந்த தீன் இந்த சமுதாயம் மேலோங்கும் மேலெழுச்சி பெறும் இந்த உலகத்துலைய ஆதிக்க சக்தியாக கூட இந்த சமுதாயம் மாறக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி அந்த சமுதாயம் அதே மாதிரி அந்த மூசா அலை சலம் அவர்களுக்கும் கிசுர் அலை சலாம் அவர்களுக்கும் உணவளிக்க மறுத்துவிட்ட அந்த சமுதாயம் மூசா அலை சலம் அவர்களுக்கும் அலை சலாம் அவர்களுக்கும் அந்த உணவு கேட்டும் கூட கொடுக்கல மிகச்சிறந்த இறையடியார்களுக்கு அந்த ஊர் வந்து சரியான மரியாதை கொடுக்கல அந்த ஊர் வந்து அவர்களை புறக்கணிக்குது அப்போ புறக்கணிக்கிற நிலையிலையும் அந்த ஊரை பாதுகாப்பான நிலையில் வைக்கிறதுக்காக ஒரு சுவர் அதை சீர்படுத்துகிறாங்க அந்த சுவருக்கு கீழே புதையலும் இருக்குது இரண்டு சிறுவர்களுக்கானது அந்த சிறுவர்களுடைய தந்தை மிகச்சிறந்த நம்பிக்கையாளராக இறைவனுக்கு மட்டுமே தன்னை அர்ப்பணித்தவராக வாழ்ந்திருக்கிறார் இதன் காரணமாக அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு அப்போ இது மூலயமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஊரே நிராகரிப்பில் முழு இருந்தாலும் கூட அந்த ஊர் இறைவனால் பாதுகாக்கப்படுறது மட்டுமில்ல இந்த சிறுவர்கள் அப்படிங்கிற இந்த ஈமான்தாரிகள் மூலியமாக எதிர்காலத்தில் இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அந்த முழு சமுதாயமும் நம்பிக்கை கொண்ட முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் வரும் இந்த ஊராரும் திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது மூசா அலி அவர்களுடைய அந்த வினோதமான விசித்திரமான இந்த பயன் அனுபவம் இருக்கு பாருங்க கெல் அலை சொல்லாமுடைய பயன் அனுபவம் அது அவங்களை மட்டும் பக்குவப்படுத்தல அந்த பயணத்தின் உண்மை வரலாற்றை சூராவில் சொல்லி நம்மையும் பக்குவப்படுத்தியிருக்கான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முந்தைய இறை அவர்களின் நேரடியாக சமுதாயமாக இருந்த அந்த மக்களையும் அன்று பக்குவப்படுத்தி இருந்தான் அதே தான் இன்னைக்கு நமக்கும் அதாவது மூசா அலி அவர்களுடைய அந்த பயணம் இருக்கு பாருங்க வினோதமான விசித்திரமான பயணம் இந்த உலகம் முழுக்க நடக்கக்கூடிய செயல்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத அந்த இறைவன் காட்டுறதுக்காக செஞ்ச அந்த பயணம் இருக்கு பாருங்க அது மூசா அலி அவர்களுக்கு மட்டும் மனப்பக்குவத்தை கொடுக்கல ஒரு பறந்து விரிந்த கண்ணோட்டத்தை கொண்டு வரலை இறை தூதர் முஹமது நபி சல்லாஹ் அலேசல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்து மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஒரு ஊக்கத்தை ஒரு பரந்த கண்ணோட்டத்தை உலகத்துடைய படைப்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த உன்னதமான நோக்கத்தை கொடுத்துருக்கு இந்த காஃப் காஃசூரை படிக்கிறதின் மூலியமாக நமக்கும் இந்த பக்குவம் வரும் அதனால தான் பெரிய அளவில் பதட்டமாக மாட்டாங்க அதாவது இந்த ஹுரான் முழுமையும் மிகச்சரியாக நம்ம வந்துட்டு அது ஸ்டடி பண்ணும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள் அதுக்கு பெரும்பாலும் நம்ம வந்து மன உளைச்சலுக்கு ஆக மாட்டோம் இஜாப்பா கரெக்டாக தான் இப்போ ஸ்கூலுக்குள்ளேயே விடுறாங்க இவங்க வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர பார்க்குறாங்க மன உளைச்சலில் ஏன்னா காப் நமக்கு அது சொல்லி கொடுக்குது அந்த மொத்த குரானுமே நமக்கு வந்து வழி காட்டுது குரான் அப்படிங்கிறதே வந்து மொத்தமாக நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது புல்டோசரை வச்சு வீட்டை எடுக்கிறாங்க சரி மசூதியை இடிக்கிறாங்க மசூதிக்குள்ளே ஆய்வுங்கிற பேரில் மசூதிக்கே சீல் வச்சு உள்ளே யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி இன்னும் முப்பத்தி ஆறாயிரம் மசூதிங்கிறாங்க சரி அடுத்து இனப்படுகொலைங்கிறாங்க சரி இந்த உலகத்துடைய மூன்றாவது புனித தலமான அல் அக்ஸா அது ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகுது பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு உள்ளாகாமல் அதை மனப்பக்குவத்தோடு பார்க்கக்கூடிய நிலையை குரானை முழுவதுமாக அது விளங்க வேண்டிய விதத்தில் விளங்குபவர்களுக்கு இந்த குரான் இறுதி நாளுக்கு மிகச்சரியாக வழிகாட்டும் காஃப் சூரா அதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இறைவன் நாடினா அது நீங்க தயவு செய்து படிங்க இந்த தப்சீர் அப்படின்னு வரும் பொழுது அதாவது இந்த குரானில் அந்த விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த விளக்கத்தை நீங்க படிக்கும் பொழுது ஒரே தப்சீரை மட்டும் படிக்க வேண்டாம் நான் திரும்ப திரும்ப நான் அதை ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் இப்போவும் நான் அதை சொல்றேன் நீங்க ஒரே மாதிரியான தப்சீர்களை தயவு செய்து படிக்க படிக்க வேண்டாம் குறைந்தது ரெண்டு மூன்று தப்சீர்களாவது நீங்க வாங்கி வச்சு படிங்க அப்போதான் உங்களுடைய கண்ணோட்டமும் விரிவடையும் குரானை பத்தி ஒரு வசனம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னாக்கா உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்லப்படுது அது இப்னு கசீர் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு படிங்க அதை வந்து அப்படியே உள் வாங்குங்க அதற்கு பிறகு இன்னொருத்தர் சொல்லக்கூடிய ஒரு தப்சீர் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவருடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்குது அதை படிங்க அதை வாங்குங்க அப்போ ரெண்டுத்தையும் பொருத்தி பாருங்கள் அதே மாதிரி நவீன காலத்து தப்சீர் படிங்க அதையும் படித்து பாருங்க நவீன காலத்து தப்சீர்ன்னு சொன்னாக்கா மௌலானா மௌதூதி அவர்களுடைய அந்த தஃபீமுல் ஹுரான் அதே மாதிரி ததபுரல் குரான் இது மாதிரியான தஃசீர்களை நம்ம வாங்கி படிக்கலாம் இப்போ இப்படியெல்லாம் படிக்கும் பொழுது இப்போ இவங்க நவீன காலத்தில் செய்திருக்கிற இந்த தஃசீர்கள் இதையெல்லாம் நாம் ஒன்று கொண்டு பொருத்தி பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த குரானை பற்றிய கண்ணோட்டம் மிகப்பெரிய அளவில் விரிவடையும் நம்மளுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே மாறும் குரானை மிகச்சரியாக புரிந்து கொள்ள இது மிகவும் உதவியாக இருக்கும் ஆகையினால் இனி வரும் காலகட்டத்தில் குரான் மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்காமல் அதை தாண்டி தயவு செய்து தப்சீரையும் படிக்க ஆரம்பிங்க இன்ஷா அல்லா உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அதை படிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா அன்பர்களே